என்னோட ப்ரிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. 2022 காலேஜ் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆசை, யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ரொம்ப ரொம்ப ஆசை. போட்டால் யூனிஃபார்ம் போடணும். ஏன்னா யூனிஃபார்ம் போடும்போது அந்த கெத்து, அந்த பவரு ஃபீல் பண்ணும். மற்றவங்க நம்ம நார்மலாக பார்க்குறக்கும் யூனிஃபார்ம் போட்டு பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிவிட்டு 2022 பிசி எக்ஸாம் வந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு கரெக்டாக ஒரு 2 மந்த்ஸ் படித்தேன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். கரெக்டாக 58 பார்டர் மார்க். அப்புறம் ஃபிசிக்கல் கஷ்டப்பட்டு பண்ணி அதில் டபுள்ஸ் ஃபுல்லாக போட்டு கடைசியில் மார்ச் 23 ரிசல்ட் வருது. எனக்கு வரல, ஓவரால் 2 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ரிசல்ட் வந்தபோது தெரியல, நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, எங்கூட வந்தவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது, ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நமக்கு இது விட்டுட்டோம், அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒன்று விட்டுட்டோம், இதை விட நம்ம பெட்டர் ஒன்று போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு ரொம்ப கரெக்டாக குட் ஃப்ரைடே அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். போன வருஷம் கரெக்டாக ஒரு 4 மாதம் வெறித்தனமாக உட்காந்து சிலபஸ்லாம் கவர் பண்ணி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ண அப்படின்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக புதுசாக வந்து படிக்கிறேன். ஆனால் என்னை விட நிறைய 2 அட்டெம்ட் கொடுத்தவங்க, 3 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, டிஎன்பிசிக்குன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸாக படிக்கிறவங்க, அவங்க கூட நான் சேர்ந்து படித்தேன். எனக்கு வர டவுட்லாம் அவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அவங்க என்னை விட அதிகமான நாலேஜாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நான் கவனித்தேன். ஸோ அவங்க சொல்கிறத நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது எனக்கு ஈஸியாக புரிஞ்சு. அப்புறம் அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்தேன். அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணேன். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸை படிப்பில் மட்டும்தான் வச்சேன். இறங்கியுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருந்தேன்.